ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைவங்களோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இட்லிக்கு தோசை மாவு இல்லாத போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் போடலாம், வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே கஸ்தூரி மெத்தி இருந்துச்சு, அதையும் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தூவி. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். சால்ட் போட்டிருக்கேன். இப்போது இந்த மாவு 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. நீங்கள் 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணியோட ஊற்றலாம். அரிசி மாவோட அளவு பொறுத்து தாங்க. என்னோடய அரிசி மாவுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் பிடிக்கும். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அரிசி மாவு அது நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ தட்டில் கொட்டி ஆறின பிறகு கை பொறுக்கிற பக்கம் வரும்போது இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் எண்ணெய் லைட்டாக தடவிடுங்க. தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஜஸ்ட் நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நீங்கள் ரவுண்டாவோட உருட்டி கொடுக்கலாங்க, பட் அந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போது இட்லி தட்டில் மாற்றி வேக வச்சு கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி மாவு வெந்தது தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வந்துடுங்க ஆவியில். இதை வேக வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. கடுகு சீரகம் போட்டிருக்கேன், நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இது கூடவே வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். வாசனை கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரம் ஒன்று வெந்து வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்தோடனே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலோட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அப்போ ஜூஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் தெரியுங்களா, அந்த மாவை இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டிங்கன்னா உங்கள் ஜூஸ் நல்லா உங்களுக்கு அந்த இறங்கிடும் ஸ்நாக்ஸில். இப்போ நீங்கள் நல்லா கலரி விட்டு 2 நிமிஷம் போட்டு இறக்கி தட்டில் கொட்டி குழந்தைங்களுக்கு மேலே கொத்தவரை தூக்கி கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. சிம்பிளான ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க வேலை கடை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.